வெல்கம் டு சங்கமின் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ப்ளசென்டானா என்னென்னா, தமிழில் வந்து நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க. ப்ளசென்டா அதாவது நஞ்சு கொடி எப்போ உருவாகுதுன்னா, பெண்கள் வந்து கருத்தரிக்கும் போது தான் வந்து உருவாகுது. ப்ரெக்னன்சி டைமில் உருவாகிற இந்த ப்ளசென்டா மூலயமா தான் கருவில் இருக்கிற குழந்தைக்கு வந்து நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, காற்று ஆக்சிஜன் வந்து இந்த ப்ளசென்டா மூலயமா தான் கருவில் இருக்கிற குழந்தைக்கு போகுது. அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதனுடைய சத்துக்கள் எல்லாமே இந்த ப்ளசென்டா அதாவது இந்த நஞ்சு கொடி வழியாக தான் வந்து கருவுக்கு போய் ஊட்டமளிக்குது. நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம குடிக்கிற எல்லாமே, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே சத்தாக கன்வெர்ட் ஆகி இந்த ப்ளசென்டா மூலயமா தான் வந்து குழந்தைக்கு போய் பேபி வந்து க்ரோத் ஆகுது. இந்த ப்ளசென்டாவை நஞ்சு கொடின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நஞ்சுன்னா எல்லாருக்குமே தெரியும், விஷம்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போஸ்டீரியர் ப்ளசென்டா அப்படின்னா, ப்ளசென்டா வந்து பேக் சைடு அதாவது யுட்ரஸுடைய பேக் சைடு வந்து அட்டாச் ஆகியிருக்கும். அதாவது ஸ்பைன் இருக்குது இல்லைங்களா, முதுகெலும்பு அந்த சைடில் இருக்கும், பின்னாடி இருக்கும். பேபி வந்து முன்னாடி இருக்கும் வயிற்றில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில், அந்த ப்ளசென்ட்டா பின்னாடி இருக்கும். அதை தான் வந்து போஸ்டீரியர் ப்ளசென்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னன்சி டைமில் ப்ளசென்ட்டா வந்து போஸ்டீரியராக இருந்தால் என்ன யூஸ்னால், நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி அதிகம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ்லாம். அடுத்து ப்ரெக்னன்சி டைமில் எடுக்கிற ஸ்கேன் இருக்குது இல்லைங்களா, மூணு ஸ்கேன் நாலு ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லைங்களா அல்ட்ராசவுண்டு, அதை எடுக்கிறப்போ ஈஸியாக சீக்கிரமாக எடுத்துருவாங்க. பேபியோடைய ஹார்ட் பீட்டு, பேபியோடைய மூமெண்ட்ஸ், பேபியோடைய வளர்ச்சி அதாவது பேபி க்ரோத்து, கை கால் ஹார்ட்டு அதனுடைய பார்ட்ஸ் எல்லாமே எப்படி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறப்போ அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செக் பண்ணிவிடுவாங்க, டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இதுவே வந்து ஆன்டீரியர் ப்ளசென்ட்டானா கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க, லேட் ஆகும், அந்த ஸ்கேன்லாம் எடுக்கிறப்ப லேட் ஆகும். ஆன்டீரியர் ப்ளசென்ட்டாவாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் வந்து பேபியோடைய ஹார்ட் பீட்லாம் வந்து அவங்களால கரெக்டாக இது பண்ண முடியாது, ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அது மாதிரி ஆகும். ப்ரெக்னன்சி டைமில் பேபியுடைய மூமெண்ட்ஸ் அதாவது அது கையை கால் ஆட்டி உதைக்கிறது, மம்மிஸ் எல்லாம் வாங்குகிற முதல் உதை, அது வந்து எப்போ தெரியும்னா மேக்ஸிமம் 4 மாதத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா. இதுவே போஸ்டீரியர் ப்ளசென்ட்டா இருந்தால் 4.5 மாதத்தில் தெரிஞ்சிடும். இதுவே ஆன்டீரியர் ப்ளசென்ட்டா ஆன்டீரியராக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5 மந்த்துக்கு மேலே ஆகும் மேக்ஸிமம். போஸ்டீரியர் ப்ளசென்ட்டனா பேபியோடைய மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃபீல் ஆகும். இதுவே ஆன்டீரியர் ப்ளசென்ட்டாவாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். ப்ளசென்ட்டாவுடைய ஒரிஜினல் இமேஜஸ்லாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். நஞ்சு கொடினா இப்படி தான் இருக்கும், ஒரு சிலருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நஞ்சு பை இப்படி தான் இருக்கும். ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக தான் நான் மேக்ஸிமம் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை டைப்ஸ் இருக்குது அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளசென்டா நார்மலாக இருக்கிற ப்ளசென்டா வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆன்டீரியர் ப்ளசென்டா, இன்னொன்று வந்து போஸ்டீரியர் ப்ளசென்டா. இது மாதிரி ப்ளசென்டா அமைஞ்சிட்டா எந்த ரிஸ்க்கும் இல்லை, நார்மல் ப்ளசென்டான்னு சொல்லுவாங்க. இன்டீரியர் ப்ளசென்டா அப்படின்னா என்னென்னா, வயிற்று பகுதியுடைய முன்பகுதி சைடு இருக்கிறது தான் வந்து ஆன்டீரியர் ப்ளசென்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் ஆஃப் தி யூட்ரஸ், யூட்ரஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஆன்டீரியர் ப்ளசென்டா. இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு அதாவது செக்கப்புக்கு போகும்போது பேபியுடைய ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா, எஃப்ஹெச்ஆர் செக் பண்ணும்போது அது அவ்வளோ சீக்கிரம் அவங்களால அக்யூரேட்டாக செக் பண்ண முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா முன்னாடி தான் ப்ளசென்ட்டாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு கீழே தான் பேபி இருக்கும், அதனால் கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகும். பேபியுடைய ஹார்ட் பீட்டு அதனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு செக்கப்புக்கு போகும்போது என்னுடைய பையனுக்கு வந்து ஆன்டீரியர் ப்ளசென்ட்டா தான், ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே லேட் பண்ணாங்க. அதாவது தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து வாக்கிங் போக சொன்னாங்க, அப்புறம் மறுபடியும் செக் பண்ணாங்க, மறுபடியும் கொஞ்சம் அவங்களால
கரெக்டாக ஃபைன் பண்ண முடியலன்னு மறுபடியும் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வாக்கிங் போங்க, அப்புறமா செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, பேபியுடைய மூமெண்ட்ஸ் நம்ம கன்சீவாக இருக்கிறப்போ ஒரு 4.5 மாதத்துக்கு அப்புறம் நார்மலாக ஃபீல் ஆகும் இல்லைங்களா, லைட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் ஆன்டீரியர் பிளசன்ட்டாவாக இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5 மந்த் ஆகும். பேபி உதைக்கிறது அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5 மாதத்துக்கு ஆகும் ஆன்டீரியர் பிளசன்ட்டாவாக இருந்தால். ஒரிஜினல் பிளசன்ட்டா எப்படி இருக்கும்னுட்டும் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி தான் இருக்கும் பிளசன்ட்டா. உங்களுக்கு ஆன்டீரியர் பிளசன்ட்டாவாக இருந்தால் உங்களுக்கு மேபி ஏதாவது ரிஸ்க் இருந்திருந்தால் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, பின்னாடி எல்லாருக்குமே யூஸ் ஆகும், கமெண்ட்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ப்ரெக்னென்சி டைமில் வர லோ லையிங் பிளசன்ட்டா இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிளசன்டா ப்ரீவியா அல்ல லோ லையிங் பிளசன்ட்டா, தமிழில் வந்து நஞ்சுக்கொடி இறக்கம்னு சொல்லுவாங்க. இது வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன, எதனால் இந்த நஞ்சுக்கொடி இறக்கம் வருது, இதை எப்படி சரி செய்வதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிளசன்ட்டா ப்ரெக்னென்சி டைமில் உருவாகிற இந்த பிளசன்ட்டா கர்ப்பப்பையின் அடிப்பகுதியில், அதாவது யுட்ரஸுடைய கீழ்ப்பகுதியில் தான் முதல்ல உருவாகுங்க. பேபி க்ரோத் ஆக ஆக இந்த பிளசன்ட்டா, அதாவது மாதங்கள் செல்ல செல்ல பிளசன்ட்டா வந்து அப்படியே லைட்டாக மூவ் ஆகி மேல் பகுதிக்கு செல்லணும். அதாவது கர்ப்பப்பையின் கீழ்ப்பகுதியில் உருவான அந்த பிளசன்ட்டா அப்படியே மெல்ல நகர்ந்து மேல் பகுதிக்கு செல்லணும். அப்படி போகாமல் அந்த பிளசன்ட்டா வந்து யுட்ரஸுடைய கீழ்ப்பகுதியிலேயே இருக்குதுன்னா அதுதான் வந்து பிளசன்ட்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்க, இல்லை லோ லையிங் பிளசன்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சி டைமில் எடுக்கிற என்டி ஸ்கேன், அதாவது 3வது மாதம் எடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கேன்லேயே வந்து பிளசன்ட்டாவுடைய பொசிஷன், அது ஆன்டீரியராக போஸ்டீரியராக, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போடுவாங்க. என்டி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் லோ லையிங் பிளசன்ட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது அவ்வளோ வந்து ரிஸ்க்கு கிடையாதுங்க. 3rd மந்த்லலாம் வந்து லோ லையிங் பிளசன்ட்டா இருந்தால் அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க ரெஸ்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெக்னென்சி டைமில் ஒரு 7 மந்த்துக்கு அப்புறம் பிளசன்ட்டா வந்து அப்படியே மெல்ல நகர்ந்து யூட்ரஸுடைய அப்பர் பார்ட்டில் இருக்கணும். அதாவது பிளசன்ட்டாவுடைய பொசிஷன் வந்து கர்ப்பப்பையின் மேற்பகுதியில் இருக்கணும். அப்போ தான் வந்து பிரசவம் நடக்கும்போது சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு, முதல்ல குழந்தை வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், டெலிவரி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து பாசிபிள் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் 7 மாதத்துக்கு அப்புறமும் பிளசன்ட்டா வந்து லோ லையிங் பிளசன்ட்டாவே இருந்தால் அந்த ப்ரெக்னென்சி வந்து ரிஸ்கி ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். அது 6 or 7 மந்த்துக்கு அப்புறமும் பிளசன்ட்டா வந்து மூவ் ஆகி யுட்ரஸுடைய அப்பர் பார்ட்டுக்கு போகாமல் கீழேயே, அதாவது கர்ப்பப்பையின் கீழ்ப்பகுதியிலேயே இருக்கிறது தான் வந்து லோ லையிங் பிளசன்ட்டான்னு சொல்லுவாங்க. இதை தான் பிளசன்ட்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்க. இந்த பிளசன்ட்டா ப்ரீவியாவில் 3 டைப்ஸ் இருக்குது, அதாவது அந்த நஞ்சுக்கொடி இறக்கம் எவ்வளவு தூரம் இருக்குன்றதை தான் வந்து இந்த 3 டைப்ஸில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து மார்ஜினல் பிளசன்ட்டா ப்ரீவியா, அதாவது கொஞ்சம் லைட்டாக இறக்கமாக இருக்கிற மாதிரி. அடுத்தது வந்து பார்ஷியல் பிளசன்ட்டா ப்ரீவியா, அது நஞ்சுக்கொடியுடைய ஒரு பகுதி வந்து, அதாவது பார்ஷியலாக கொஞ்சம் இறங்கி இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து கம்ப்ளீட் பிளசன்ட்டா ப்ரீவியா, அதாவது டோட்டலாகவே அந்த பிளசன்ட்டா வந்து அப்படியே வந்து கீழே இறங்கி இருக்குன்னு அர்த்தம், இதுதான் கம்ப்ளீட் பிளசன்ட்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்க. இந்த லோ லையிங் பிளசன்ட்டா வருவதற்கான காரணங்கள், யாருக்கெல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 or 3 டைம்ஸ்க்கு மேலே சிசேரியன் டெலிவரி ஆனவங்களுக்கு லோ லையிங் பிளசன்ட்டா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து டிஎன்சி அதிகமாக பண்ணவங்களுக்கு, அதாவது கருக்கலைப்பு அதிகமுறை பண்ணவங்களுக்கு வந்து இந்த லோ லையிங் பிளசன்ட்டா ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப வீக்காக இருந்து அனிமியா, அதாவது ஹெச்பி வந்து கம்மியாக இருக்கிறது, லோ ஹெச்பி அனிமியான்னு சொல்லுவாங்க, ரத்த சோகை சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப அனிமிக்காக இருந்தால் அவங்களுக்கு வந்து லோ லையிங் பிளசன்ட்டா வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். அடுத்து பேபியுடைய வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும், அதாவது 3.5 kg 4 kg அதுக்கு மேலே பேபியுடைய வெயிட் இருந்ததுன்னா ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கும் வந்து லோ லையிங் பிளசன்ட்டா வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஏஜ்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு 40 ஏஜ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் சரி,
எயிட்டீன் ஏஜ்க்கு கீழே அண்டர் ஏஜ் இருக்கிறவங்களுக்கும் 18 கீழே 17, 16 அது மாதிரிலாம் இருந்தாலும் லூலையிங் பிளசண்டாவாகிடும் அவங்களுக்கும். பிளசண்டா ப்ரீவியா இதனுடைய பாதிப்புகள், அதாவது இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, குறைப்பிரசவம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தால் டாக்டர்ஸ் வந்து சி செக்ஷனுக்கு தான் மேக்ஸிமம் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. சி செக்ஷன் வந்து நடந்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சி செக்ஷன் டெலிவரி நடக்கிறப்போ குழந்தைக்கு வந்து இரத்த ஓட்ட பிரச்சனை, அப்புறம் மூச்சு திணறல்லாம் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ரிஸ்க்கான ப்ரெக்னென்சி எல்லாமே வந்து ரொம்ப கேர் எடுத்து தான் டாக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டெலிவரியில் இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருந்தால் உங்களுடைய அடுத்த ப்ரெக்னென்சிலையும் வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. முதல் குழந்தைக்கு இருந்தால் கண்டிப்பாக ரெண்டாவது குழந்தைக்கும் மேக்ஸிமம் இதே ப்ராப்ளம் தான் வரும்னு சொல்லுவாங்க. லோலையிங் பிளசண்டாவாக இருந்தால் அதை வந்து தடுப்பது எப்படி, அதை சரி செய்வது எப்படி, அதற்கான தீர்வுகள் என்னென்னா, 7 மந்த் ஸ்டார்டிங்லேயே அனாமலி ஸ்கேன் பண்ணுவாங்க, அப்போவே வந்து தெரிஞ்சிடும் பிளசண்டாவுடைய பொசிஷன். உங்களுக்கு லோ லையிங் பிளசண்டா அதாவது பிளசண்டா ப்ரீவியா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா டாக்டர்ஸ் சொல்கிற அட்வைஸை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அசால்ட்டாக விட்டுறாதீங்க, அவங்க சொல்கிற டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 7th மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து குழந்தையுடைய லங்ஸ் அதாவது நுரையீரல் வளர்ச்சிக்கான இன்ஜெக்ஷன்ஸும் போடுவாங்க. குழந்தையுடைய உடல் உறுப்புகள் வளர்ச்சிக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதை கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு தாம்பத்தியம், அடுத்து ரொம்ப லாங் ட்ராவல்லாம் பண்ணாதீங்க, சேஃப்டியாக இருங்க. எக்ஸசைஸ் மெயினாக நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் வாக்கிங் போகிறது, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் எந்த ரிஸ்க்குமே எடுத்துக்காதீங்க. ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க, மேக்ஸிமம் வந்து ரெஸ்ட்லேயே இருங்க, சின்னதாக வாக்கிங் போங்க. டாக்டர் சொல்கிற அட்வைஸை கேட்டு நடந்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.